ஹாய் காய், திஸ் இஸ் ஸ்டீவ் டைரி. ஸோ பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இந்த வாரம் யார் எப்படி டாக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் தான் இருந்தது. நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்தது. ஏன்னா இதில் வந்து ரக்கிதா வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து ஓப்பன் நாமினேட் பண்ண விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஸோ அதன்படி இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசீம், தனலக்ஷ்மி, ராம், ராபர்ட், அமுதவாணன், மணிகண்டன் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நாமினேட் ஆனாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டாக வந்து சேவாக வருது யார் அப்படின்னா அசீம் தான். லாஸ்ட் வாரம் அவர் ஃபஸ்ட்டாக சேவானாலும் கடைசியாக தான் வந்து கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை சேவ் பண்ணார். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் ஃபஸ்ட்டு வாரம் இவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்ததோ இப்போ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸில் யாரை பற்றியும் பின்புறம் பேசாமல் இருக்கிறதாகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய கேம் கரெக்டாக விளையாடுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸில் நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா அசீம் தான் ஃபஸ்ட்டு வந்து சேவாக போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. ஸோ லாஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராம் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யார் பார்த்துருங்கன்னா ராபர்ட் மாஸ்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஸோ அப்படி டபுள் நாமினேட் இருந்தால் ராபர்ட் அண்ட் ராம் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக ராம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஸோ கமெண்ட் செக்ஷன் பார்க்குற வழக்கம் இருக்குது. ஸோ அதை பார்க்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக்சர் மாமா இவ்வளோ நேரம் இருந்ததே பெரிய விஷயம், ஸோ கண்டிப்பாக அவர் எவிக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ ராம் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதா இந்த வாரம் நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் டீவ் டைரிஸ்.